அனைவருக்கும் உணவே உயிர்நலத்தின் வணக்கங்கள். இன்றைய பதில் பார்ப்பது இன்னும் ஒரு ஆரோக்கியமான காலை உணவு. இந்த உணவு தயாரிக்க நிலக்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8 to 10 மணி நேரம், அதாவது காலையில் தயாரிக்கிறோம் அப்படின்னா இரவே நம்ம தண்ணியில் ஊற வச்சிடுறது. ஊற வச்ச நிலக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உப்பு சேர்த்து 10 to 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அப்படியே பாத்திரத்திலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு பீட்ரூட் எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிலக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நறுக்கின பீட்ரூட்டை ஒரு இட்லி பானையில் ஆவியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு நல்லா தண்ணியை வடித்த வேர்க்கடலை, வேக வச்ச பீட்ரூட், துருவி எடுத்த தேங்காய், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. என்ன நிலக்கடலையில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குது. கொஞ்சமாக பொடியை நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டால் போதுங்க. ஒரு அருமையான உணவு தயாராகிரும். இந்த உணவு கூட நம்ம ஏதாவது ஒரு கஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒன்று கேழ்வரகு கஞ்சி அரைக்கலாம், அல்லது கம்பங்கஞ்சி, சாமரிசி கஞ்சி, சோள கஞ்சி, இது மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு உணவை கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நிலக்கடலை பீட்ரூட் கலவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு கஞ்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கேழ்வரகு இனிப்புக்கூழ். தினமும் காலையில் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி உணவுகளையே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு வித்தியாசமான உணவாகவும் இருக்கும், ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமான உணவுகள் அனைவரின் வசமாகட்டும்.